ॐ गणानां त्वा गणपतिहुं हवामहे कभीं कवीनाम् उपमश्रवस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पद आन शृण्वन्नूधिभिः सीधसादनम् ॐ श्रीमहागणपतये नमः ॐ वडिवे उन्वडिवामेनं உலகிற்கெல்லாம் நீ உணர்த்திடுவாய் ஆம் எனச் சொல்வாய் அன்னை குமாராம் ஆதரித்தருள்வாய் கணநாதாம் ஓமெனும் ஒலியில் உன் குரல் கேட்டேன் உளமகிழ்ந்து உன் புகழ் பாடிடுவேன் ஓமெனும் பொருளே உமையவள் மாலாம் ஒரு பரம் பொருளே கணநாதாம் நிர்விக்னம் குருமே தேவாம் மம காரியேஷு சர்வதாம் ஓம் நமோ பகவதே தட்சிணாமூர்த்தயே மஹ்யம் மேதாம் பிரஜ்ஞாம் பிரயஸ்ச ஸ்வாஹாம் அம்பாளுடைய ஸ்துதியாக ஸ்ரீ துர்கா கவசத்தில் மூணும் நாலும் இன்னைக்கு நம்ம ஸ்லோகம் சொல்றோம். உமாதேவி சிரஃப் பாது லலாட்டே சூலதாரிணி சக்ஷுஷு கேசரி பாது கர்ணௌஷத்வரவாசினி சுகந்தா நாசிகே பாது வதனம் சர்வதாரிணி ஜிஹ்வாஞ்ச சண்டிகாதேவி கிரீவாம் சௌபத்ரிக ததாஹாம். போன வாரம் தாடிமி குசும பிரபாயை நமஹ அப்படிங்கிற நாமத்தோட முடித்தோம். தாடிமி அப்படின்னா மாதுளம் அப்படிங்கிற அர்த்தத்தையும் சொன்னோம். இப்போ அதனுடைய கண்டினியூவேஷனா சிந்தூர திலகாஞ்சிதா. இப்போ நம்ம சொல்லக்கூடிய அஞ்சாறு நாமம் எல்லாமே வந்து அம்பாளுடைய எழிலை வந்து பாராட்டக்கூடியது தான். 48வது நாமம் லாவண்யா அப்படிங்கிறதுல நம்ம டீட்டெயில்டாக பார்த்தாலும் இந்த இண்டிவிஜுவல் நாமத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சரையும் நம்ம பார்த்துடலாம். 632வது நாமம் சிந்தூர தில காஞ்சிதாயை நமக அப்படிங்கிற ஒரு அற்புதமான நாமம். கோரோசனை முதலிய மிக நறுமணம் நிறைந்த குங்குமம் இரத்த நிறம் போன்று நல்ல ரெட் கலரில் சிந்தூரம் என சொல்லப்படுகிறது. மிக அழகு வாய்ந்த தேவிக்கு செயற்கையான எந்த அலங்கரிப்பும் தேவையே இல்லை என்றாலும் தேவையில்லைன்னா இருந்தாலும் மனித இயல்புக்கு ஏற்ப செயற்கையான அலங்காரங்கள் தெய்வத்தின் சின்னங்களாகிய விக்கிரகங்களுக்கு நல்ல ஒரு அபிஷேகம் செய்த பின்னர் சந்தன திலகம் போன்ற புறப்பொருளை விக்கிரகங்களுக்கும் விக்கிரகத்தின் அழகை மேலும் மெருகூட்டுவதற்கும் செய்வது நம் முன்னோர் வழக்கம். இப்போ நாம் ட்ரெஸ் போட்டுக்கிறோமா, அம்பாளுக்கும் ட்ரெஸ் போடுறது. நமக்கு வந்து என்ன டெம்பரேச்சர் இருக்கா அதே தான் அம்பாளுக்கும் டெம்பரேச்சர். சொன்ன இல்லையா, வடக்குலாம் வந்து குளிர்காலமான அந்த கிருஷ்ணருக்கு வந்து ஸ்வெட்டர் போட்டுருவான். நல்ல வெயில் காலம் மே மாதமாக இருந்தால் மேலேருந்து இந்த தாரையிலிருந்து சிவனுக்கு சொட்டு சொட்டா சொட்டு சொட்டா அந்த நீரானது எப்போவுமே குளிர்ந்துருக்கணும் சுவாமி. ஏன்னா அக்கார்டிங் டு த டெம்பரேச்சர் ஃபாரஸ், நமக்கு என்ன டெம்பரேச்சர் இருக்கோ அதே தான் நம் கூட இருக்கக்கூடிய கடவுளுக்குங்கிற அந்த ஒரு வாத்சல்யம், ஒரு என்ன சொல்கிறது, நமக்குள்ள பாவத்தை அங்கே நாம் தெரிவிக்கிறோம். இன்னொரு சிந்தூர திலகாஞ்சிதா இல்லையா, அப்போ சிந்தூர திலகம் என்பதற்கு வேறு ஒரு அர்த்தம் என்ன சொல்கிறான்னா பெண் இனத்தை குறிப்பது. சிந்தூர திலகம்னா பெண் ஃபிமனைன் ஜெண்டரை சொல்கிறது. பெண் பாலர்களால் நன்கு போற்றப்படுபவள் தேவி என்பதும் ஒரு நாம அர்த்தமாக கொள்ளலாம். இப்படி எந்த பிரதோஷத்துக்கு போங்கோனே, எந்த கோவிலுக்கு போங்கோனே,
யாருடைய இது ஜாஸ்தி இருக்கும்னா லேடிஸ் தான் ஜாஸ்தியாக இருக்கும். அம்பாள் வந்து சிந்தூர திலகாஞ்சிதாயாக இருக்கிறதுனால லலாட்ட நயனாயினுங்க, லலாட்டம் லலனா ரூபம் அப்படின்பா. லலனா ரூபம்னாலே பெண் இனத்திற்கு ஒரு அறிகுறியாக இருப்பவள். ஸோ அந்த ரூபத்தில் இருக்கக்கூடிய தேவியை பெண்பாளர்கள் அதிகம் பூஜிக்கிறார்கள் என்கிற ஓர் அர்த்தத்தையும் இந்த நாமம் விளக்குகிறது. நன்கு அலங்கரிக்கப்பட்ட தேவியின் எழில் முகம் ஆராதனைக்குரியது. இந்த அபிஷேகம்லாம் முடிஞ்சோடனே ஸ்க்ரீன் எடுப்பா பார்த்தீங்களா, அந்த ஜஸ்ட்டு நம்ம தீபாராதனைக்கு முன்னால் நம்ம அங்கே பார்க்குறது என்ன பார்ப்போம், அப்படியே ஒவ்வொரு இடமா எப்படி இருக்குது எப்படி இருக்குது எப்படி இருக்குன்னு பார்த்து நம்ம மகிழறோம் இல்லையா, அது ஆராதனைக்குரியது. செல்வங்கள் செழிக்க நல்ல புகழ் ஓங்க அவளை எப்போதும் நமஸ்கரித்தல் நலம். மாதாச்ச பார்வதி தேவி பிதாதேவோ மகேஸ்வர பாந்தவா சிவபக்தாஸ்ட ஸ்வதேஷோ புவனத்ரயம்னு அன்னபூர்ணா ஸ்தோத்திரத்தில் ஆதிசங்கரர் அப்படியே அம்பாளுடைய எழிலை அப்படியே போற்றி புகழறர். இதில் பூஜ்யாயை நமக, இதுவும் அம்பாளை பற்றி உள்ளக்களுடைய ஒரு சிறப்பு தான். பூமியில் புகழத்தக்க பொருளாக உள்ள தேவி, பூமியில் புகழறா மாதிரி ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அது அம்பிகையினுடைய ரூபம்தான் அப்படின்னா தான் பூமியில் புகழத்தக்க பொருளாக உள்ள தேவியை நாம் போற்றுகிறோம். இப்போ நம்மளை யாரும் புகழற இல்லையா அப்படின்னா ஒரு நாளைக்கு புகழ்வா இன்னொரு நாளைக்கு இகழ்வா. பட் அம்பாளை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா பூமியில் எப்பொழுதுமே புகழத்தக்க ஒரு வஸ்து ஒரு பொருள் வேணும்னா அது அந்த பரவஸ்துவை மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும். மாந்தர் தன் வாழ்க்கை தோறும் போற்றுதற்குரிய பரவஸ்துவை பல ரூபங்களில் போற்றுதல் என்பது பல பல தோற்றுவிக்கப்பட்ட உயிர்களில் மிளிரும் அம்பிகையின் மகிமையை அனுபூதியை பார்க்கும் போதே தன்னை ஓர் கணம் மறந்து வழிபடும் செயல் உண்டாகிறது. இப்போ கோவிலுக்கு போகிறோம்னா அதனுடைய முக்கிய தத்துவம் என்னென்னா அந்த ஒரு நிமிஷம் அம்பாள் அப்படியே பார்க்குறோம், இல்லை வேறு ஒரு மூர்த்தியை பார்க்குறோம், நம்மை நாமே மறக்கிறோம் அந்த நேரத்தில். அது தீபாராதன சமயத்துலேயும் இருக்கலாம், இல்லை அபிஷேக டைம்லேயும் நாம் அங்கே போகிறோம். அங்கே போய் நம்மளுடைய ஒரு என்ன சொல்கிறது நமக்கு வேண்டியதை போய் சொல்லின்னு இருக்கிறதுக்கு அல்ல நாம் அங்கே போகிறோம். நம்மை ஒரு நிமிடம் மறந்து இறை வழிபாட்டுடன் ஈடுபடுவதற்காக, அந்த ஈடுபடுத்துவதற்காக தான் இங்கிருந்து நம்ம ஏதாவது ஒரு கோவிலுக்கு நம்ம போகிறோம். துரியோதன சபையில் பரமாத்மா கிருஷ்ணன் தூது சென்றபோது, தூது போனார் இல்லையா பாண்டவாளுக்காக, அவரை யாரும் மதிக்கலாகாது என்று துரியோதனன் அனைத்து தரப்பிற்கும் கட்டளையிட்டிருந்தான். யார் கிருஷ்ண பரமாத்மா உள்ள வரப்போ யாரும் எழுந்து நிற்கக்கூடாதுன்னு முதலே சொல்லி வச்சிருந்தான். ஆனால் நடந்தது என்னன்னு பார்த்தேன்னா கிருஷ்ண பரமாத்மாவை கண்டவுடன், கிருஷ்ண பரமாத்மாவை பார்த்த உடனே இந்த துரியோதனன் சொன்ன கட்டளையெல்லாம் எல்லாருக்கும் மறந்து போச்சு. அனைவரும் தானே எழுந்து தன்னை மறந்து போற்றியதையும் மகாபாரதம் எடுத்து காட்டுகிறதா தான் சொன்னோம். பூமியில் புகழத்தக்க பொருள் யார் அப்படின்னா அந்த பரவஸ்து தான், தேவி தான் என்பது புரிஞ்சுக்கணும். அம்பிகையின் இன்னும் அதில் வந்து எல்லாரும் எழுந்தது மட்டும் கிடையாது, துரியோதனனே எழுந்து நின்றுவான் கடைசியில். எல்லாரும் எழுந்து நிற்கிறத பார்த்தவொடனே துரியோதனனும் ஹீ ஸ்டுட் அப், அவ்வளோதான். அந்த ஒரு அவனால் என்ன செய்யறதுன்னு அவனுக்கு தெரியாது, மறந்து போயிட்டான், அவனே அவன் மறந்துட்டான். அம்பிகையின் சாநித்தியத்தை நாம் உணரும் போது மகிழ்ந்து பக்தியால் அவளை துதித்து பூஜை செய்வதால் தான் பூஜ்யாயை நமக, பூஜிக்க தகுந்தவள் எப்போதும் பூஜிக்க தகுந்தவள். இப்போ செல்வம் இருக்கிறப்போ பூஜிக்கிறான், செல்வம் போயிடுத்துன்னா பூஜிக்க மாட்டான். அதிகாரம் இருக்கிறப்போ அவளை போற்றுவான், அதிகாரம் இல்லைன்னா போற்ற மாட்டான். அதுதான் இப்போ நடப்பில் நடக்கிறது. ஆனால் இங்கே அப்படி கிடையாது, எப்போதும் யாண்டும் பூஜிக்க தகுந்தவள் அன்னை என்பதால் அவளுக்கு பூஜ்யாயை நமக என்று பெயர் பெறுகிறாள். கனகதாரா ஸ்தோத்திரத்தில் அதே மாதிரி ஆதிசங்கரர் என்ன சொல்கிறாருன்னா, நமோஸ்து தேவ்யை பிருகுநந்தனாயை
நமோஸ்து விஷ்ணோர் உரசிஸ்திதாயை நமோஸ்து லக்ஷ்மியை கமலாலயாயை நமோஸ்து தாமோதர வல்லபாயை. அம்பாளை எப்படி பூஜிக்கணும்னு மகாலட்சுமியை பூஜிக்கிறதுக்கு ஆதிசங்கரர் நமக்கு வழிகாட்டுறார் இப்படிதான் அப்படின்னு அந்த கனகதாரா ஸ்தோத்திரம் பூராமே இருக்கு. அதுலேருந்து நம்ம ஒரே ஒரு ஸ்லோகத்தை மட்டும்தான் எடுத்திருக்கோம். அடுத்தது கம்பீராயை நமக, எல்லாமே அம்பாளை பற்றி, அம்பாளுடைய பல குவாலிட்டிஸை பற்றி சொல்கிறது தான். அளப்பரியவள் அப்படின்னு பேர். வெட்ட வெளி புறத்தேயும் அகண்டத்திலும் உள்ளத்தின் உள்ளே தஹராகாசத்திலும், உள்ளத்துக்குள்ள ஒரு தஹராகாசம்னு ஒரு குகை இருக்குன்னு நம்ம அன்றைக்கே படிச்சிருக்கோம். ஏன்னா தஹராகாச ரூபிணின்னு ஒரு நாமம் வந்தப்போ வாட் யூ மீன் பை தஹராகாசம்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். உள்ளத்தின் உள்ளே தஹராகாசத்திலும் அகண்டாகாசத்திலும் விருந்து விருந்து செல்கிறது. இதன் முடிவு என்று எதையும் நம்மால் காண முடியாது. இதுக்கு ஒரு எண்டு இருக்கா? சரி, இந்த வெட்ட வழி விரிஞ்சு விரிஞ்சு பிரபஞ்சம் போகிறது எங்கேயாவது ஒரு இடத்துல போய் முடியுமா அப்படின்னா, விரிஞ்சு போயிட்டே இருக்கே தவிர அதுக்கு ஒரு எண்டை நம்ம யாரும் பார்த்ததாக இதுவரைக்கும் சரித்திரமே கிடையாது. அகம் புறம் என்னாது அகண்டாகார பெருவழி யாண்டும் எங்கும் நிறைந்துள்ளது. எங்கே பார்த்தாலும் இருக்கு ஆகாசங்கிறோம் இல்லையா, இதே மாதிரி பிரபஞ்சம் வந்து விரிஞ்சு 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 போயிட்டே இருக்கு. அந்த கரணத்தை நாம் விரிவடைய செய்து அம்பிகையின் நாமம் துதி செய்து வரும்போது, அம்பிகை துதினா பரவஸ்துவின் துதி நம்ம வச்சுக்கணும். எந்த மூர்த்தியோட துதி செய்தாலும் ஒன்று தான். இங்கே அம்பிகையின் துதி செய்து வரும்போது அந்த நாமம் அலாதியான வீரியம் அடைகிறது. இப்போ ஒரு துவாதசாட்சரியோ இல்லை வந்து பஞ்சதசாட்சரியோ இல்லை பஞ்சாட்சரியோ எந்த நாமத்தையும் நம்ம திருப்பி 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 அம்பையோடைய அம்பிகையினுடைய ஒரு ஒரு என்ன சொல்கிறது பதத்தோடு சேர்ந்து சொல்கிறப்போ அந்த நாமத்திற்கே ஒரு வீரியம் கிடைக்கிறது. அதுதான் முக்கியம். நாமத்துக்கு வீரியம் கொடுக்கறதே யாருன்னா நாம் சொல்லக்கூடிய அந்த ரெப்பட்டிஷன் நேச்சர் தான். அப்படி ஏக நாமத்தில் லயிக்கும் பக்தன் தெய்வீகத்தில் திளைத்து, தெய்வீகத்தில் திளைக்கிறான், அம்பிகையை அவள் பதத்தை அடைகிறான். கம்பீரா என்பது இந்த கோட்பாட்டை விரிக்கிறது. அதாவது அகண்டாகாரம் விரிஞ்சு விரிஞ்சு போகிறது, நம்மளுடைய எண்ணத்திற்கும் மேலே போகிறது. ஆனால் அதை எப்படி நம்ம வந்து மனசுக்குள்ளே கொண்டு வரலாம்னா, நம்மளுடைய அந்த காரணத்தை நம்ம விரிவடைய செய்யணும்னு வச்சுக்கோங்க, அதுவும் அதுக்கேற்ற மாதிரி விரிஞ்சு 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 தியானத்தில் போகிறப்போ அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். தியானம் முடிகிற வரைக்கும் விரிஞ்சு போகிறப்போ ஸோ வி ஆர் ஆல்சோ ஃபாலோயிங்கிற ஒரு மனசுக்குள்ள ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். ஸோ நம்மளுடைய அந்த கரணத்தை வைத்து நாம் அதை பின்பற்ற முடியும் அப்படிங்கிறது இங்கே ஒரு அர்த்தமாக கம்பீராயைக்கு சொல்கிறோம். அடுத்தது வீராயை நமக, 899 வீரம்னா நம்ம என்ன தெரிஞ்சுப்போம், ரொம்ப பராக்கிரமாக இருக்கிறது தான் வீரம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம் இல்லையா. வீராயை நமக, வீரியத்தின் வடிவம் எங்கு எவ்வுயிரிடத்து மிக வீர பராக்கிரமத்தையும் நிறையான பெருவாழ்வையும் பார்க்கிறோமோ, எங்கே அதை பார்க்குறோமோ அங்கு தேவி அம்பிகையின் சாநித்தியம் மகிமை மிளிர்கிறது என்பது திண்ணம். வீராயை நமக நாமம் அந்த வீர மகத்துவம் எங்கெல்லாம் மிளிர்கிறதோ அந்த இடத்திலெல்லாம் அம்பாளுடைய அனுபூதியை நம்ம பார்க்கறோம்னு இருக்கோம். அதனை பல பல மூர்த்திகளின் ரூபங்களில் வெளிப்படுத்தவும் செய்கிறது. நிறைய பார்த்துருக்கோம்ல, ஒவ்வொரு மூர்த்திக்கு ஒவ்வொரு அந்தந்த நேரத்தில் ஒரு இது பண்ணி அதை வந்து அசுரவதமோ இல்லைன்னா வந்து வேறு ஏதாவது ஒன்றும் அப்படின்னு செய்யறதுக்கு டிப்ளாய் பண்ணி போகிறத நம்ம பார்த்துருக்கோம் புராணங்களில். வீர மாது என்பவள் நிறைநிலையை எட்டியவள், நல்ல ஒரு பாராட்டுதற்குரிய கணவனையும் ஒழுக்கம் நிறைந்த செல்வங்களையும் ஒருங்கே உடைத்திருப்பவள். வீரமாதுனா வீரங்கிறது அந்த இடத்துல என்ன சொல்கிறான்னா, அவளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வீரமான ஒரு ஒழுக்கமிக்க ஒரு கணவனும் அதற்கேற்றார்மான செல்வங்களையும்
ஒருங்கே உடைத்திருப்பவள், இது இருந்தா அது இருக்காது அது இருந்தா இது இருக்காது இல்லையா, ஒருங்கே உடைத்திருப்பவள் அப்பேற்பட்ட மாதரசிகளின் மொத்த தொகையாக லலிதாம்பிகை மிளிர்கிறாள். அறிவும் ஆற்றலும், அறிவு ஆற்றல், அறிவுக்கு யார் சொல்லுவா, விநாயகரை சொல்லுவா, ஆற்றலுக்கு யார சொல்லுவா, முருகனை சொல்லுவா. ஸோ அறிவும் ஆற்றலும் விநாயகனும் முருகனும் தன் பிள்ளைகளாக ஒன்று கூடி மிளிரும் இடம் எல்லாம் லலிதாம்பிகையுடைய சாநித்தியம் இருப்பதாக நாம் உணர்கிறோம். ஸோ ஒரு மனுஷனுக்கு அறிவும் வேணும் ஆற்றலும் வேணும். அதனால தான் பிள்ளையார் ஒரு பையனாகவும் முருகன் ஒரு பிள்ளையாராகவும் சிவபார்வதிக்கு நம்ம வந்து சொல்லியிருக்கிற காரணமே என்னென்னா, நமக்கு ரெண்டுமே தேவைப்படுகிறது அப்படிங்கிறது தான். அது மட்டுமல்லாமல் வீரத்தை போற்றும் துர்காதேவியாகவும் அவளே விளங்கி, ஏன்னா அம்பாளுக்கு எல்லாமான ரூபம் எடுக்கலாம், அதில் துர்காதேவியும் ஒரு ரூபம், தானே வீராவாகவும் விளங்குகிறாள். அங்கே வீரத்தின் அம்சம் அவள், யாரே, துர்காதேவி. கல்வி செல்வம் வீரம், சரஸ்வதி லக்ஷ்மி துர்கா ரூபமுடையவள் அம்பாள். அசுரர்களை வதம் செய்யும் பொழுது அந்த இடத்துல வீரத்தை காமிக்காம அங்கே சாந்தத்தை காமிக்க முடியாது. வீரர் அசுரர்களை வதம் செய்யணும் அப்படின்னா அங்கே ஷி ஹாஸ் டு பி சோ கரேஜியஸ் இல்லையா, அந்த வீரத்தை காமிக்கணும். அசுரர்களை வதம் செய்து நல்லோர்களை பாதுகாக்கும் பணியில் மகிஷாசுர மர்த்தினியாக, சண்டிகையாக, காளி ரூபமாக, நவதேவி மார்களாக வடிவத்தில் அசுரவதம் செய்து, எப்பவுமே இதே ரூபமா அப்படின்னா உடனே சாந்தஸ்வரூபம் இங்கே லலிதாம்பிகை ரூபமும் இருக்கு. லலிதாம்பிகை ரூபம், சரஸ்வதி ரூபம், அந்த மாதிரி ஒரு சாந்த ரூபம் இருக்கு. தேவைப்படும் பொழுது அந்த அசுர ரூபம் எடுக்கிறார், ஏன்னா வீரா அப்படிங்கிறத நாம. இப்போ நாமளே நம்முடைய வாழ்க்கையில் பாருங்களேன், காலையிலேருந்து சாயந்தரமும் ஒரே ரூபத்திலேயே இருப்போம். சில நேரத்தில் பார்த்தோன்னா அப்படியே சாந்தஸ்வரூபியாக இருக்கும், சில நேரம் பார்த்தாச்சுன்னா கொஞ்சம் ஒரு கோபமாவோ இல்லைன்னா எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி நடந்துக்கணுமோ பல ரூபங்கள் நாம் எடுப்போம். மனுஷனாக இருக்கக்கூடிய நாமளே பல ரூபங்கள் எடுக்கிறப்போ அகிலாண்ட நாயகியாக இருக்கக்கூடிய அம்பாளுக்கு பல ரூபங்கள் தேவைப்படுது. அதில் இந்த வீராயை நமகாங்கிற நாமமும் இங்கு தேவைப்படுகிறது. அசுரர்களை வதம் செய்து தேவநலம் காப்பவள் தேவி அப்படிங்கிற இந்த நாமத்தோட போன தரம் ஆரம்பிச்சோம் இல்லையா, தாடிமி குசும பிரபாயை நம 560வது நாமம் பிளஸ் அதனுடைய கனெக்டட் நாமத்தை இங்கே நாம் எண் பண்ணிக்கிறோம். அடுத்ததாக 566வது நாமம் நித்திய திருப்தாயை நம. திருப்திங்கிறது மனுஷனுக்கு வேணும், கண்டென்டட் மைண்டுங்கிறோம் இல்லையா, அந்த லைஃப் கண்டென்டாக இருந்துன்னா என்றைக்குமே சந்தோஷம்தான். அதனால தான் நித்திய திருப்தாயை நமகான்னு அந்த நாமத்தை அப்படி போட்டேன், திருப்தாயை நமகான்னு போடலை. நம்மளும் தானே திருப்தியாக இருக்கும், வெள்ளிக்கிழமைக்கு திருப்தியாக இருப்போம், சனிக்கிழமை பார்த்தா திருப்தியே இருக்காது. ஸோ அந்த நாமம் எப்படி போட்டிருக்காங்கன்னா நித்திய திருப்தாயை நமக, எப்போதுமே திருப்தியாக அந்த ஆத்மஸ்வரூப ஆனந்தத்திலேயே இருப்பவள் தேவி. 682 சுப கரியை நமக, சுபங்களையே செய்பவள் அம்பாளை வந்து தரிசனம் பண்ணுறவாளுக்கு அசுபம் என்பதே கிடையாது, சுபம் அசுபம். அதுவும் நம்ம 63வது நாமத்தோட இதை சொல்லியிருக்கோம். 921 இதே நித்திய திருப்தாய் மாதிரி சதா துஷ்டாயை நம, அன்னைக்கே சொல்லியிருக்கேன் இந்த தா தாக்கு இங்கே ரொம்ப முக்கியம். சதா துஷ்டாயை நமகான்னு சொன்னால் அம்பாள் எப்போவுமே ஒரு மோசமாக துஷ்டன்னு நினச்சிப்போம், அதே சதா துஷ்டாயை நமக அந்த ரெண்டா போட்டோம்னா அம்பாள் வந்து ஃபஸ்ட்டு தா போடுறப்போ அந்த தா வந்து சந்தோஷம் மிக்கவள். அதனால தான் சான்ஸ்கிரிட்டை டீல் பண்ணுறப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும், அந்த ப்ரொனவுன்சியேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சதா துஷ்டாயை நமக, எப்போதுமே சந்தோஷமாக இருப்பவள், நமக்கும் சந்தோஷத்தை கொடுப்பவள். பரமோதாராயை நமக, அதுவும் இந்த அர்த்தம்தான், கொடை உள்ளம் உள்ளவள், மேலான மகிழ்வை நமக்கு தருபவள். அடுத்தது 953 சர்மதாயை நமக, இதுவும் இன்பம் அளிப்பவள். இது 63வது நாமத்தோடு நமக்கு டிஸ்கஸ் பண்ணுங்க. ஸோ
மூணு ரெண்டு அஞ்சு நாமமும் நமக்கு மகிழ்வை தருபவள், இன்பத்தை அளிப்பவள் அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு பாயிண்ட்டை தான் நமக்கு திரும்ப திரும்ப சொல்கிறது. ஸோ முகவரியாக என்ன சொல்கிறான்னா, அசுபம் என்பது தேவி பக்தனுக்கு ஒருபோதும் இல்லை. அம்பாளுடைய சரணம் அடைஞ்சாச்சுன்னா அசுபமே வராது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எது வந்தாலும் சுபமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாசிட்டிவ் ஆட்டிடியூட் நம்ம மனசுக்குள்ளே வந்துடும்னு அர்த்தம். அசுபம்னு நம்ம நினைக்கிறது தானே, ஏன்னா ஒருத்தருக்கு அசுபமாக இருக்கிறது இன்னொருத்தருக்கு சுபமாக இருக்கு. கோவிட் வந்து அசுபம்னு எல்லாரும் சொன்னாங்க, ஆனால் இந்த கோவிட் பீரியடில் அவளோட பிஸ்னஸை மல்டி டைம்ஸ் அதான் மெனி டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணவா இந்த மெடிக்கல் கம்பெனிஸ் பூராமே தே ஹவ் கான் டு 400%. ஸோ ஒருத்தருக்கு அசுபமாக இருக்கிறது இன்னொருத்தருக்கு சுபமாக இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இதில் புரிஞ்சுக்கணும். ஸோ மனதளவில் அதை சுபமாக அசுபமானு ஏற்றுக்க வேண்டியது நம்ம வேல்யூ பண்ணிக்க வேண்டியது தான். சரியா, அசுபம் என்பது தேவி பக்தனுக்கு ஒருபோதும் இல்லை. அடித்து சொல்கிறாங்க, பூஜைகளில் தான் அறியாது புரிகின்ற குறைகட்கும் எந்த அசுபம் அது அன்பர்களை அணுகாது. அதான் சொல்கிற அப்படியே அந்யதா சரணம் நாஸ்தின்னு சொல்கிறோம். அபராத சகசிராணி கிரியந்தே ஹர் நிஜம் மயா தாசோய மிதிமாம் மத்வா க்ஷமஸ்வ லலிதாம்பிகேன்னு பூஜை சொல்லி முடிச்சோன்னு சொன்னா. நம்ம ஏதாவது நான் தப்பாக சொல்லியிருந்தேனா, ஆவாகனம் நஜானாமி நஜானாமி விசர்ஜனம் பூஜா விதிம் நஜானாமி க்ஷமஸ்வ பரமேஸ்வரி அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது. நான் ஏதோ செஞ்சேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி, இதில் ஏதாவது தவறு இருந்தால் என்னை மன்னித்துக்கொள், என்னை பக்தனாக இருக்கிறதுனால என்னை மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அசுபம் என்பது பக்திக்கு கிடையாது. பூஜையில் ஏதாவது ஒரு தெரியாதனமாக நமக்கு தெரியாமல் ஏதாவது தப்பு பண்ணிட்டாலும் அதற்காக எந்த அசுபம் குற்றம் நம்மை அணுகாது. தெரியாது செய்தார் அதை பார்த்துக்கணும். ஒப்புமை வந்து அழகாக இந்த ஞான சம்பந்த பெருமாளில் கோளறு பதிகத்தில் அழகான பாட்டு இருக்குது. ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார்க்கு மிகவே அடியார்க்கு மிகவே அப்படின்னு திருஞான சம்பந்தர் அம்பாளுடைய அதாவது பரவஸ்துவனுடைய கிருபை இருந்தால் போகிறோம், ஈவன் நவகிரகத்தினுடைய கூட பாதிப்பு கூட நமக்கு இருக்காது. இறை ஈடுபாட்டினுடைய மகத்துவத்தை சொல்லக்கூடிய ஸ்லோகம் தான் இந்த ஸ்லோகம். சரியா, இப்போ நாமத்துக்குள்ளே போவோம். 566 நித்ய திருப்தாயை நமக, எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு நல்ல நாமம். நிறை நிலை ஏற்படும் பொழுது மனம் முழு திருப்தி ஏற்படுகிறது. சாதாரண வாழ்க்கையில் குறை நிலையில் மட்டுமே உள்ள அனந்த கோடி உயிர் வகைகள் அனைத்தும் திருப்தியும் ஏமாற்றமும் மாறி மாறி பல சமயங்களில் ஏற்படுகிறது. சில நாள் சந்தோஷமாக இருக்கும், சில நாள் ஏமாற்றமாக இருக்கும் இல்லையா. திருப்திங்கிறது வந்து வந்து இந்த கிராஃப் மாதிரி ஏறும் இறங்கும் ஏறும் இறங்கும். சிறிது நேரத்திற்கு மட்டுமே உண்டாகும் நிறைவு தான் பட்ட நெடுந்துயரத்திற்கு சிறிது ஆறுதல் அளிக்கிறது. இந்த வாழ்க்கை நடக்கிறதுக்கு காரணமே என்னென்னா, அப்பப்போ சின்ன சின்ன ஒரு சந்தோஷம் வந்து போயின்ட்டுருக்கு பாருங்க. அதனால தான் சிறிது நேரம் மட்டுமே வரக்கூடிய மகிழ்வு இதற்கு முன்பட்ட துயரத்திற்கு ஒரு மருந்தாக அமைகிறது, ஆறுதல் அளிக்கிறது. Good things come by ordinary post, worst comes by telegram. அதான் நல்ல விஷயங்கள் வந்து மெதுவாக தான் வருமா, ஆனால் கெட்ட விஷயங்கள் தந்தி மாதிரி, இப்போ தந்தி கிடையாது தந்தி மாதிரி அவ்வளோ ஸ்பீடாக வருது. அதாவது துயரங்கள் ஜாஸ்திங்கிறத அந்த இடத்துல சொல்கிற. முடவனுக்கு கிடைத்த தேன் துளி போல, இதுவும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஒரு முடவன் உக்காந்துருப்பான், அவனுக்கு கைகால் கிடையாது, அவன் மேலே பார்ப்பான் ஒரு பாம்பு இருக்கும், கீழே பார்த்தா ஒரு புலி உக்காந்துருக்கும், இதுக்கு நடுவில் மேலே ஒரு தேன் அடை இருக்கும், அந்த தேன் அடையிலிருந்து ஒரு சொட்டானது அவனுடைய நாக்கின் மேல் விழும்போது ஆஹா அப்படின்னு சொல்வதாக ஒரு கதை படுத்திருக்கும். இத்தனை இன்னல்களுக்கு நடுவிலும் அந்த ஒரு துளி
தேனுக்காக அவனோ யாரு முடவன், அவனால் ஒன்றும் செய்யவும் முடியாது. அதை வந்து நமக்கு கம்பேர் பண்ணுறோம். நம்முடைய வாழ்க்கையும் இதே போல தான், அப்பப்பொழுது கிடைக்கக்கூடிய ஒரு துளி தேனுக்காக நம்மளுடைய இந்த சிற்றின்ப வாழ்க்கையை நம்ம நடத்தின்னு இருக்கோம். யார் வந்து அம்பாள் பக்கம் போகலை, அம்பாள் பக்கம் போயாச்சுன்னா எப்போதுமே அவங்களுக்கு தேன் துளி தான். ஆனால் முடவனுக்கு, முடவன்னு சொன்னாலே அதாவது தேவியின் பதம் அடைய முற்படாதவன்கிற அர்த்தத்தில் தான் அந்த அர்த்தத்தில் வரும். முடவனுக்கு கிடைத்த தேன் துளி போல ஏதாவது எத்தனை இன்னல்கள் இருக்குது, அதையும் மீறி அந்த ஒரு துளி தேனுக்காக ஆசைப்படுபவன் உயிர்கள் அதற்காகவும் வாழ்க்கையை நீத்து விட விரும்புது. சரி, இவ்வளோதான் கஷ்டப்படுறோம் இல்லையா, போயிடலாமா அப்படின்னா, இல்லை இல்லை கொஞ்ச நாள் பார்த்துப்போம் அப்படின்னு. அதான் சொல்லுவார் இல்லையா கதாகாலட்சேபத்தில், உங்களுக்கு இப்போ மோட்சம் கிடைச்சா என்ன பண்ணுவேன்னு கேட்டானா. உடனே ஒரு மகவா சொன்னானா, இப்போ எனக்கு மோட்சம் வேண்டாம், எங்கள் ஆற்றுல வந்து கொஞ்சம் வேலைகள் இருக்குது, அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன். அப்பா அவன் என்ன நினச்சிட்டு இருக்கானா, மோட்சம் என்று சொன்னாலே உடனே மரணம் சம்பவிக்கும் அப்படிங்கிற, மோட்சம் என்றால் விடுதலைந்த அர்த்தமே தவிர அது நம்முடைய வாழும் வாழ்க்கையிலேயே நம்முடைய நம்ம வந்து ஈஸியாக விடுதலையாக இருந்துட்டு போயிடல. எந்த பற்றற்று இருந்தாலே அது ஒரு விடுதலை, அது ஒரு மோட்சம்தான். அந்த மாதிரி மோட்சத்தை விரும்பவர்கள் அந்த பீரியட் எப்போங்கிறது அவளுக்கே தெரியாது. வாழ்க்கையை நீத்து விட விரும்புவதில் சரி போயிடலாமா அப்படின்னா, அதில் கொஞ்ச நாள் ஆகட்டுமே அப்படின்னு ஏன் சொல்கிறான்னா, அந்த வாழ்க்கையின் மேல் இருக்கக்கூடிய பற்று. அம்பிகையின் அம்சத்தில் சாந்த திருப்தி என்பது நிரந்தரம். அம்பிகை வந்து சாந்த ஸ்வரூபிணி, ஸ்வரூப லட்சணம். அப்பெருநிலை அடைவதே, அந்த பெருநிலையை நாம் அடையிறது தான் நித்திய திருப்தாயை நமகா என்பதன் விளக்கம். ஒன்றுமே வேண்டாமே, நீங்கள் எவ்வளவோ கவலையாக இருங்கோ, ஒரு கோவிலுக்கோ இல்லைன்னா ஒரு பிரசங்கமோ இல்லைன்னா ஏதாவது ஒன்று நீங்கள் கேட்டுட்டு வாங்கோ, அந்த கவலையில் ஒரு பாதியை இறக்கி வச்ச மாதிரி இருக்கும். ஸோ அந்த மனதினுடைய நிலைப்பாடு தான் இந்த திருப்தியை அளிப்பதுங்கிறது. இதுக்கு மேலே ஒரு எக்ஸாம்பிளால் நம்ம சொல்ல முடியாது. கண்டென்டட் மைண்ட், திருப்தியாக இருக்கணும் போதும் எனக்கு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான். சுபகரி, சுபகரி, தாய் எப்பொழுதும் தன் சேய்க்கு சுபத்தையே வழங்குகிறாள். என்னைக்காவது அம்மா வந்து குழந்தைகளுக்கு கிட்ட சொல்றது, தெர் இஸ் நோ பேட் மதர், தெர் இஸ் எ பேட் உமன், பட் தேர் கெனாட் பி எ பேட் மதர். மதர் என்றைக்குமே பேடாக இருக்க முடியும். ஏன்னா எந்த பெண்ணாக இருந்தாலும் தன்னுடைய குழந்தைக்கு ஒரு நல்ல தாயாகத்தான் இருப்பாளே தவிர, அதனால தான் தாய் எப்பொழுதும் தன் சேய்க்கு சுபத்தையே வழங்குகிறாள். இது மானிடத்தாய். அதேபோல் அகிலாண்ட நாயகியான அன்னை தான் தன்னால் தோற்றுவிக்கப்பட்ட சிற்றுயிர் மற்றும் பேருயிர், சின்ன சின்ன புழு வரைக்கும், அதான் அப்ரம்ம கீட ஜனனின்னு சொல்கிறோம் இல்லையா, சின்ன உயிர் மற்றும் பேருயிர்களுக்கு மங்களத்தை மட்டுமே வழங்குகிறாள். மட்டுமே தான் முக்கியம், மங்களத்தை மட்டுமே வழங்குகிறாள். நல்வழி நின்று பிசகாது உயிர்களை காத்தும் வருகிறாள். அம்பிகையிடம் மன்றாடும் பக்தன் சுப விஷயங்களை மட்டும்தான், அம்பிகையை மன்றாடும் பக்தன் அடியார் சுப விஷயங்களை மட்டும்தான் வாழ்க்கையில் அனுபவிக்கிறான். இது வந்து முடிந்த முடிவாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அதனால தான் தெய்வத்தை நோக்கி நாம் ஒரு ஸ்டெப்பு வச்சோம்னா தெய்வம் பல அடிகள் நம்மை நோக்கி வரும் அப்படின்னு அந்த சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயந்தான். இந்த தொண்டரடி பொடியார்வன் கூட அந்த கதை சொல்லுவா இல்லையா, அதான் கடைசி நேரத்தில் கூட அவர் வந்து அந்த தேவி தேவி தேவின்னு போகிறப்ப அந்த சுவாமி புறப்பானது இருக்கிறப்போ மகாலட்சுமி தாயார் சொல்லுவானா, ஏ நம்ம அடியாச்சு இவரை காப்பாற்றக்கூடாதா, இவரை இந்த ஆட்கொள்ளக்கூடாதான்னா, நான் ஆட்கொள்ள தயாராக இருக்கேன் பார், நான் புறப்பாடு வந்துன்னு இருக்கேன், அப்போ கூட அவன் என்னை வந்து பார்க்கலையே, என்னை பொது இது வந்து தரிசனம் கூட பண்ணலையேங்கிறப்போ மகாலட்சுமி தாயார் சொல்கிறானா, அவன் நம்முடைய சே, அவன் தவறு பண்ணினாலும் அவனை ஆட்கொள்ள வேண்டும் என்று மகாலட்சுமி தாயார் விஷ்ணு பெருமானுக்கு சொன்னதாக கதைகள் உண்டு. அதுக்கப்புறம் அந்த கதை அப்படி போயிட்டு வச்சு ஆட்கொண்டுருவார், அது வேறு மாதிரி போகும். அதோ அந்த இடத்துல எதுக்கு சொல்லணும்னா, என்றைக்குமே அம்பாள் வந்து நமக்கு சுபத்தை கொடுக்கறதுக்கு தான் தயாராக இருக்கான்.
ஒன்லி திங் வி ஹாவ் டு அக்செப்ட் வி ஷுட் பி ரெடி டு அக்செப்ட் நாம் அக்செப்ட் பண்ணலைன்னா அம்பாள் எப்படி கொடுக்க முடியும் இல்லையா நம்ம கதவை திறந்து வச்சா தானே உள்ளே வர முடியும் என்பது இந்த சுபகரி அப்படிங்கிற நல்வழி நின்று பிசகாது உயிர்களை காத்து வருகிறாள் அம்பிகையிடம் மன்றாடும் பக்தன் சூப விஷயங்களை மட்டும்தான் தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவிக்கிறான் மங்களாஷ்டகம்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார் பாருங்க அது பலஸ்ருதியாக சொல்கிறார் அந்த மங்களாஷ்டகத்தில் இத்தியேதத் பரமங்களாஷ்டகம் இதம் பாபௌக வித்வம்சனம் புண்ணியம் சம்பிரதி காளிதாச கவினாம் விப்ரப்ரபந்தி கிருதம் யப்ராதஸ்ருணியாத் சமாகிதமனா நித்யம் படேத் பக்திமான் கங்காசாகர சங்கமே பிரதிதினம் பிராப்னோத்யசௌ மங்களம் பிராப்னோத்யசௌ மங்களம் பிராப்னோத்யசௌ மங்களம் மங்களம் தருபவள் அவள் சுபகரி ரூபம் அதுதான் தேவி அப்படிங்கிற விளக்கிற பாடலாக இது இருக்கிறது அடுத்தது 921 எல்லாமே அம்பாளுடைய சந்தோஷத்தை பற்றி தான் திருப்தியை பற்றி தான் சதா துஷ்டாயை நமக நித்திய திருப்தாயைக்கும் சதா துஷ்டாய்க்கும் பெரிய வித்தியாசமே கிடையாது நாமத்தில் வித்தியாசமே தவிர அர்த்தங்கள் சதா துஷ்டாவும் நித்திய திருப்தாயும் ஒன்றுதான் பை மீனிங் ஏதேதோ தேவைகளை யாண்டும் நிறைவேற்ற உயிர் வகைகள் காலமெல்லாம் முயன்று அலைந்து திரிந்து நிறைவேற்றியும் பல நேரம் நிறைவேற்றாமலும் அதன் முன்பே அடுத்த நிறைவேறுதலுக்கான மற்றொரு முயற்சியும் தொடங்குகிறது இதுதானே நம்முடைய வாழ்க்கை ஏதோ ஒன்று இப்படி அலைஞ்சுட்டே இருப்போம் ஏதோ வாழ்க்கை வாழ்ந்துட்டே இருப்போம் இதை அச்சீவ் பண்ணலான்னு நினைப்போம் அது முடியாது உடனே இதை அச்சீவ் பண்ணலாமா நினைப்போம் இதுக்கும் போவோம் ஸோ இதுவும் திரிசங்கு சொர்க்கமாக இருக்கும் அதுவும் திரிசங்கு சொர்க்கமாக இருக்கும் மற்றொரு முயற்சியும் தொடங்குகிறது அவனுக்கு அல்லலும் அதிருப்தியும் தான் மிச்சமாகிறது அந்த எல்லையிலும் எந்த எல்லையிலும் அடங்காத பூரணி நிறை பொருளாக யாண்டும் தேவி விளங்குவதால் அம்பிகைக்கு எந்த லிமிட்டேஷனே கிடையாது யாரும் அடக்கவே முடியாது ஸோ எந்த எல்லையிலும் அடங்காத பூரணி ரூபம் நிறை பொருளாக யாண்டும் தேவி விளங்குவதால் அவளுக்கு அந்நியமான வஸ்து என்று இப்போ எப்போ வந்து பிரச்சனை வரும் நமக்கு இல்லாமல் இன்னொரு வஸ்துன்னு இருந்தால் தானே அம்பாவை பொறுத்த வரைக்கும் இன்னொரு வஸ்துவே கிடையாது அவளுக்கு அந்நியமான வஸ்து என்று எதுவுமே இல்லாததால் பரம சந்துஷ்டியுடன் தானும் இருந்து தன்னால் படைக்கப்பட்ட உயிர்களுக்கும் அளிக்கிறாள் எவ்வளோ நல்ல நாமம் பாருங்க இப்போ நமக்கு ஒரு ஒரு துக்கம் கொடுக்குறா ஒரு கெட்டது பண்ணுறா அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம இல்லாமல் இன்னொரு ஆள் இருக்கிறப்ப தான் நமக்கு நாமே துக்கத்தை என்றைக்கும் கொடுத்துக்க மாட்டோம் ஸோ அம்பாள் வந்து அந்த ஏகரூபமாக இருக்கிறதுனால ஒரே வஸ்துவாக இருக்கிறதுனால பரவது அம்பாளுக்கு வேறு எந்த விதமான விகாரமும் கிடையாது எந்த விதமான எந்த அவளுடைய சந்தோஷத்தை கெடுப்பதற்குண்டான சூழ்நிலையும் கிடையாது அதனால தான் அம்பாள் சதா துஷ்டாயை நமக ஸோ சதா துஷ்டியாக இருக்கக்கூடிய அம்பாளை யார் அணுகிறாளோ அவாளும் சதா துஷ்டாயை நமக நித்திய திருப்தாயை நமக சுபகரியை நமக எல்லாத்தையும் நம்ம உள்ளுக்குள்ளே போட்டுக்கலாம் ஸோ என்ன பண்ணணும் யாருக்கிட்ட என்ன பொருள் இருக்கோ அந்த பொருளை அவள்கிட்ட கேட்டால் தானே அவள் தர முடியும் அவாகிட்டே இல்லைன்னா அவள் எப்படி தருவா ஸோ செல்வந்தன்கிட்ட போய் செல்வம் கேட்டால் செல்வம் கிடைக்கும் அம்பாள்கிட்ட நித்திய திருப்தாயைங்கிறா சுபகரியைங்கிறோம் எல்லாமே இவங்க சாந்தி மத்தியினமும் எல்லாமே அம்பாளுக்கு இருக்குது அப்போது அம்பாளுடைய திருப்பாதங்களில் யார் மன்றாடுகிறார்களோ அவர்களுக்கு எப்போவுமே திருப்தி தான் கண்டென்டட் மைண்டு தான் என்றைக்குமே சந்தோஷம்தான் ஏன்னா எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் மனதில் வந்து விடுகிறது அவ்வளோதான் அதுதான் விஷயம் அது வர வைக்கிறது யாருன்னா அம்பாள் தான் ஸோ தானும் பரம சந்துஷ்டியுடன் இருந்து உயிர்களுக்கும் அளிக்கிறாள் அந்த தேவி
சுஷுப்தி அவஸ்தையில், சுஷுப்தினா தெரியும் ஆழ்ந்த உறக்கம், தினமும் நம்ம ராத்திரி எப்படி ஒரு 1 hour அப்புறம் நல்ல ஆழ்ந்த உறக்கத்தில் இல்லாமல் இருக்க மாட்டோம். சுஷுப்தி அவஸ்தையில் அயர்ந்த தூக்கம் மனம் ஒடுங்கி கிடக்கும் தருவாயில். அதில் பிச்சைக்காரனுக்கும் பணக்காரனுக்கும் வித்தியாசமே கிடையாது. சுஷுப்தியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேரும் ஒரே ஸ்டேஜில் தான் இருப்பாள். பரம ஆனந்தத்தை மனிதன் அனுபவிக்கிறான். அதனால தானே தூக்கம் ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாருக்கும் தூக்கம்னா ஏன் ரொம்ப பிடிச்சிருக்கு? தூங்கினா அதில் ஒரு சந்தோஷம், ஒரு பரமானந்தம் கிடைக்கிறதுங்கிறதுனால தான். அதனால்தான் தூக்கம் எல்லாவற்றையும் பிடித்த காரணம். ஒரு குழந்தை தூங்கின்னு இருக்குன்னு வச்சுக்கோ, எழுப்பி சாப்பிட்றியான்னு கேட்டால் என்ன சொல்லணும்? எனக்கு சாப்பாடு வேண்டாம், ஒன்று வேண்டாம், நான் தூங்கிக்கிறேன்னு சொல்லணும். ஸோ சாப்பாட்டையும் தியாகம் செய்து தூங்குவதற்கு காரணம் அந்த சுஷுப்தியில் அவ அனுபவிக்கக்கூடிய அந்த ஆனந்தம். சொல்ல தெரியாது அவ்வளவுதான். அதே நிறைநிலை பரம ஆனந்தத்தை இந்த சுஷுப்தியில் இருக்கிறத ஜாக்ரத் விழிப்பு நிலையில் கொண்டு வருவானாகில், ஒருத்தனால் கொண்டு வர முடியும்னா அவனும் சதா துஷ்டா, அவனும் எப்பொழுதும் திருப்தியா இருப்பவள். ஸோ காலையில் ராத்திரி எப்படி பரமானந்தத்தை அனுபவித்தோம், இப்போ அந்த அனுபவிக்கிறப்ப என்னாச்சு? மனம் ஒடுங்கிருது. அந்த மன ஒடுக்கத்தை ஜாக்கிரத்திலையும் நம்மளால் கொண்டு வர முடியுமானால், முயற்சி தானே இது, வேற ஒன்றும் இல்லையே, அந்த முயற்சியில் கொண்டு வந்தால் அவனும் பரம சந்தோஷத்தை கொண்டு வர முடியும். அவனும் சதா துஷ்டா என்ற நாமத்தின் உட்பொருளை உள்ளபடி அறிந்தவனாகிறான். வெறும்னு படித்தா போகாதுங்கிறான். சதா துஷ்டாயி நமகான்னு படித்தா போகாது, அம்பாள் சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி நமக்கு என்னாச்சு? அம்பாள் சந்தோஷமாக இருக்கிறப்போ நான் அவளுடைய பக்தன், நானும் சதா துஷ்டாயை நமக, யானும் நிறைநிலையில் இருக்கிறேன், இருக்க முயற்சிக்கிறேன், இருந்து கொண்டு இருக்கிறேங்கிற அந்த உட்பொருளை உள்ளபடி அறிந்தவனாகிறான். சமாதி என்பது, சமாதினா ஒருத்தரை வச்சு மூடி மூடுறது கிடையாது. நம்ம என்ன சொல்றோம், அந்த சமாதி இந்த சமாதின்னு சொல்றோம் இல்லையா? அந்த சமாதி அப்படிங்கிற வார்த்தைக்கு என்பது நாம் தினமும் சுஷுப்தியில் அனுபவிக்கும் ஏக சந்தோஷத்தை ஜாக்கிரத்தில் அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலை, அதுதான் சமாதி. ஸோ நிறைய பேர் சமாதியாய் அப்படியே ஜீவம் இதாகிடுறா இல்லையா, ஜீவ சமாதிங்கிறோம் இல்லையா? அப்போ அந்த ஜீவ சமாதி என்பது அவர்கள் வந்து உள்ள வச்ச மூணாலும் அவருடைய நிலை ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கக்கூடிய மனம் ஒடுங்கிய அந்த நிலை விழிப்பு நிலையிலும் அவர்களால் கொண்டு வர முடிகிறது. நாமும் முயற்சி செய்தால் நம்மாலும் அது முடியும். முடியாத காரியம்னு ஒன்றும் கிடையாது. ஏன்னா முடியாத காரியம்னு சொல்லவே மாட்டானே, இது முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பானே. முடியறதுனால தான் முயற்சி கட்டாயம் வேணும். அஷ்டாங்க யோகத்தில் 2வது அங்கம் நியமம், மகிழ்ச்சி எனும் நியதி இடம் பெறுகிறது. யோகம் கைகூட மன அமைதி நிறைவு இனிமை அவசியம். அன்னை பராசக்தியும் சதா துஷ்டாவாகவே இருந்து ஆத்ம சாதகர்களையும் அதனை உணரச் செய்து உய்விக்கிறாள் என்பது விளக்கம். நிறைவு என்பது நாம் நமக்குள் ஏற்படுத்தி கொள்வது. நல்ல அண்டர்லைன் பண்ண வேண்டிய ஒரு லைன் இது. ஏன்னா நாமத்தை படித்தோடைய எஃபெக்ட் கிடைக்கணும்னா இதை புரிந்து கொள்ள வேண்டும். நிறைவு, மன நிறைவு என்பது நாம் நமக்குள் ஏற்படுத்தி கொள்வதுதான். வெளியே இருந்து ஒருபோதும் நாம் அதை பெற முடியாது. அங்கே போனால் சந்தோஷம் வருமா, இங்கே போனால் சந்தோஷம் வருமா, இங்கே போனால் திருப்தி வருமா, இதை சாட்ட இதெல்லாம் அதெல்லாம் வெறும் டெம்பரரி, பியூர்லி டெம்பரரி. ஸோ நிறைவு என்பது நாம் நமக்குள் ஏற்படுத்தி கொள்ளும் ஒரு நிறைவு நிலை. வெளியே இருந்து ஒருபோதும் நாம் பெற முடியாது. அகமகிழ்வு நிறைவு எனப்படும் அப்படின்னு ஒரு அழகான இந்த விளக்கம் இதுக்கு இருக்குது. பரமோதாராயை நமக, 939 மேலான மகிழ்வு. எல்லாம் ஒரே அர்த்தம்தான், நாமத்தில் இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரென்ஸை பார்ப்போம். இருந்தாலும் அழகு தான், எத்தனை தடவை இதை படித்தாலும் எத்தனை ஆங்கிளில் படித்தாலும் அது ஒரு சந்தோஷம்தான்.
அம்பிகையின் பேரருள் இயற்கையின் கண் அனைத்து இடங்களிலும் நிறைவாகவே உள்ளது. அன்னைக்கு சொன்ன மாதிரி பூக்கள்ல இருக்கு, செடிகள்ல இருக்கு, மலையில இருக்கு, கடல்ல இருக்கு, எதுல பார்த்தாலும் அம்பாளுடைய ஸ்வரூபம் நிறைந்ததாக இருக்கிறது என்பதை உணர்ந்து நாம் செயல்பட வேண்டும். ஜீவர்கள் தன் முயற்சிக்கேற்ப, அண்டர்லைன் பண்ண வேண்டியது அதுதான், ஜீவர்கள் தன் முயற்சிக்கேற்ப அவரவர் காரியம் நிறைவேறுகிறது. நாம் எத்தனை முயற்சி பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம காரியமும் நடக்கிறது. 619வது குறளில் என்ன சொல்கிறா, தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும் அப்படின்னு ஒரு குறள் திருவள்ளுவர் அழகாக சொல்லிட்டு போயிருக்க. தெய்வ புலவர் என்பதற்கேற்ப முயற்சியினால் கிட்டும் அன்னையின் அருள். இப்போ நம்மளோட முயற்சி இல்லாமல் அம்பாள் வந்து என்னை எடுத்துப்பா அப்படின்னு உட்காந்துருந்தா அம்பாள் ஒரு நாளும் எடுத்துக்க மாட்டான். நம்ம முயற்சி செய்யணும். முயற்சியினால் கிட்டும் அன்னையின் அருள் இருக்கும் பரியந்தம் அதனை அடைய பெற்ற மாந்தரும் ஆன்ம சீலர்களும் மன மகிழ்வுற்று இருக்கின்றனர். அவள்கிட்ட போய் கேட்டோம்னு வச்சுக்கோங்க, ஆனால் என்ன, கண்டவர் விண்டிலும் இல்லையா, யார் போய் அங்கே போய் பார்த்தாலும் அவள் திரும்ப வந்தது கிடையாது. அவள்கிட்ட போய் கேட்கலாம்னா இதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி வச்சுட்டு போயிருக்காளே தவிர யூ யுவர் செல்ஃப் ஹாவ் டு எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறது இது கிளியர் கட்டாக இருக்குது. சொல்லியெல்லாம் போய் சிலதெல்லாம் நூல்களில் எழுதியிருக்க, சிலதெல்லாம் ஸ்லோகங்களில் இருக்குது, அதிலேந்து புரிந்து நாம் நம்முடைய முயற்சிக்கு ஏற்ப அந்த பரியந்தம் அதனை அடைய பெற்ற மாந்தரும் ஆன்ம சீலர்களும் மன மகிழ்வுற்று இருக்கின்றனர். இவ்வையக வாழ்வில், இந்த உலக வாழ்வில் அனைத்து உயிர்களும் நீதி நியதிக்கு உட்பட்டு வாழும்போது மகிழ்ச்சி அடைகிறது. ஏன்னா அந்த ஒரு ஒரு நியமம் இருந்தால் அதனை பிரபஞ்ச நியதின்னு ஒன்று இருக்கிறப்ப தான் அதில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும். யார் வேணால் என்ன வேணால் செய்யலாம்னா அதில் ஒரு மகிழ்ச்சி இருக்காது. இடைஞ்சல்கள் துன்பம் வரும் இன்னாத சூழ்நிலையும், அப்படி துன்பம் வருதுன்னே வச்சுக்கோங்களேன், வரலை வந்துருத்து சூழ்நிலையும் விரைவில் அவள் அருளால் பக்தி செலுத்துவதன் மூலம், அண்டர்லைன் பண்ண வேண்டியது அங்கே தான், பக்தி செலுத்துவதன் மூலம் மறைந்துபட்டு போகிறது. வரக்கூடிய இதுவும் அப்படியே வந்து என்ன ஆயிருது, தூளவா தூலான்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு நாமம் இருக்கே தூள வா தூளா, பஞ்சு போதி பறந்து சூறக்காற்றில் பறந்து போகிற மாதிரி நம்மளுடைய அந்த வினை பயன்களானது பறந்து போயிடும். நமக்கு வரக்கூடிய இடைஞ்சல்கள் அம்பாள் வந்து வா தூளாவாக இருக்கா, அப்படின்னா சூறாவடி காற்றாக இருக்கா, அடித்து கொண்டு போயிடுவா அப்படிங்கிற அந்த நாம் எல்லாராவும் நம்ம சொல்லி கொடுக்கத்தான் செய்யறது. நீ எவ்வளவு பாவம் பண்ணியிருந்தாலும் பரவாயில்லப்பா, ஒரு ரூம் நிறைய பஞ்சு மூட்டை எடுத்து வச்சாலும் ஒரே ஒரு பொறி தீப்பொறி உள்ளே போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கழித்து வந்தால் அந்த பஞ்சு மூட்டைகள் அனைத்தும் எரிந்து சாம்பலானது போல நீ என்ன விதமான இணைப்பயன்கள் செய்திருந்தாலும் இந்த நிமிஷம் நீ அம்பாளுடைய பதங்களுக்கு செல்வோமானால் அது எல்லாம் முன்னை விட்டு தீர்ந்து போகும்னு முடிந்த முடிவாக செஞ்சது செஞ்சிட்டேனேன்னு சொல்கிறத விட அதை போக்குவதற்கு வழியும் சொல்லியிருக்கிறார்கள். அவள் அருளால் பக்தி செலுத்துவதன் மூலம் மறைந்துபட்டு போகிறது. அது எப்படி போகிறதுன்னே தெரியல. ஆனந்தமும் திருப்தியும் இனிமையும் இயற்கையாகவே எங்கும் எதிலும் காட்சி அளிக்கிறது. நம்ம கண்ணை பார்த்து பார்த்தாலே சந்தோஷம்தான். காலையில் எழுந்து வந்து உத்திஷ்டோத்திஷ்ட கோவிந்தா அப்படின்னு கதவை திறந்தோன்னு வச்சுக்கோங்க, எங்கே பார்த்தாலும் நமக்கு ஒரு சந்தோஷமாகவே இருக்கிறது. எங்கும் எதிலும் காட்சியளிக்கிறது. குறையொன்றும் இல்லாத பரம திருப்தியான மேலான வாழ்வை தேவி அவர் பக்தர்களுக்கு அளிக்கிறாள், தன் பக்தரை எப்பொழுதும் உய்விக்கிறாள் என்பதுதான் இந்த பரமோதாராயை நமக அப்படிங்கிற நாமத்துடைய விளக்கமாக இருக்கிறது. அடுத்தது சர்மதாயை நமக, இதுவும் மேலான இன்பம் என்பதுதான். அதை வந்து அடுத்து பார்ப்போம். இன்பம் என்பது மேலே கூறிய அனைத்தும் இந்நாம விளக்கத்திற்கும் பொருந்தும். இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தோமே அது இந்த சர்மதாயை நமகாங்கிற நாமத்துக்கும் பொருந்தும். எல்லா உயிர் வகைகளின்
அவ்வப்போது தேவையான இன்பத்தை தேவி நல்குகிறாள். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். எனக்கு இப்போதே இது வேணும் அப்படின்னு ஒரு மெட்டீரியலிஸ்டிக் ப்ரேயர் கொண்டு போய் வைக்கிறோம் இல்லையா அம்பாள் காலடியில், அதை வைக்காதீங்கோங்கிறார். ஏன்னா எல்லா உயிர் வகைகளின் அவ்வப்போது தேவையான இன்பத்தை தேவி வழங்குகிறாள் என்பது இந்த சர்மதாயை நமகானுடைய நாமத்தினுடைய அர்த்தம். அதாவது மேலான மகிழ்வை அளிக்கிறாள். அது ஒரு பக்கம். உனக்கு என்ன வேணுங்கிறது அந்த அன்னைக்கு தெரியுது இல்லையா, குழந்தைக்கு இந்த நேரம் என்ன சாப்பாடு கொடுக்கணும், எதுக்காக அழறது அப்படின்னு அன்னையானவள் கண்டுபிடிக்கிற மாதிரி நம்மையெல்லாம் தோற்றுவித்த அந்த அகிலாண்டேஸ்வரி பராசக்திக்கு நமக்கு என்ன வேணும் எப்போது வேணும் அப்படிங்கிறது தெரிஞ்சதுனால ஷி வில் பி ஆல்வேஸ் கிவிங். ஏன்னா ஒரு ஃபேக்ட்ரியில் ஒரு மிஷின் ஓடுதுன்னு வச்சுங்க, அந்த மிஷினை வந்து ப்ரொடியூஸ் பண்ண கம்பெனிக்கு வந்து அதில் வரக்கூடிய ஃபால்ட்டை கண்டுபிடிக்க தெரியாதா? ஏன்னா மிஷினையே வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அந்த மிஷினில் வர்ற டிஃபெக்டை கண்டுபிடிக்க தெரியாதா? அதே மாதிரி நம்மை தோற்றுவித்தவளே, இந்த ரூபத்தை கொடுத்தவளே அம்பாள் பரவஸ்து. அப்போ அந்த பரவஸ்துவிற்கு நமக்கு எந்த நிமிஷத்தில் என்ன வேண்டும் என்பது கட்டாயம் புரியும். அது நாம் வந்து அவசரப்பட்டு முன்னக்குட்டி கேட்குறதுனால என்ன ஆகிடுறதுன்னா, சரி பிடிச்சிக்கோன்னு சொல்லிட்டு போயிடுறா. இந்த கல்யாண விருத்தஸ்தவம் எட்டாவது பாட்டு பாருங்கள், எவ்வளோ அழகான பாட்டு பாருங்கள். கல்பத்ருமைஹி அபிமத பிரதிபாதனேஷும் காருண்யவாரிதிபிஹி அம்பபவத் கடாக்ஷைஹி ஆலோக்யம் திரிபுர சுந்தரீ மாம் அநாதம் அநாதம் அநாதைன்னு அநாதம் த்வையேவ பக்தி பரிதம் த்வயி பக்த திருஷ்ணம். இந்த அநாதியாக இருக்கக்கூடிய எனக்கு நீ வந்து குடு அப்படிங்கிறார் அண்ணாது. கல்பவிருட்சம் போல, நமக்கு தெரியும் இல்லையா கல்பவிருட்சம் எதை சொன்னாலும் கொடுக்கும்னு, கல்பவிருட்சம் போல கடாட்ச அபீஷ்டங்களை பக்தி மிகுந்த அநாதைகள், அதாவது எனக்கு யாருமே கிடையாது இல்லையா, ஊரிலே காணி இல்லை இல்லையா, அந்த பாட்டு பாட்டுமே ஊரிலே காணி இல்லை, எனக்கு காணியும் கிடையாது, உறவு மற்றொருவர் இல்லை, பாரிலின் பாதமூலம் பற்றினேன் பரமமூர்த்தின்னு பாடியிருக்கா இல்லையா. அப்போ எனக்கு ரிலேஷன்ஸும் கிடையாது, ஒரு துணுண்டு நிலமும் கிடையாது, ஏதோ வாழ்ந்துட்டுருக்கேன். அப்போ எனக்கு கொடுக்க வேண்டியது நீ தான் அப்படிங்கிறதா இந்த சர்மதாயிக்காக நம்ம சொல்கிறோம். பேரின்பம் அளிப்பவள் அப்படின்னா உடனே எனக்கு நாளைக்கு எல்லாத்தையும் கொடுன்னு அர்த்தம் கிடையாது. உனக்கு எது எப்பொழுது வேண்டுமோ அது அப்பப்போது கொடுக்கப்படும், அவ்வளோதான். வேறு ஒன்றுமே நம்ம செய்ய வேண்டாம். நம்ம வாட்டுக்கு நம்ம காரியத்தை செஞ்சுட்டு இருந்தால் போனால் அதுக்கு ஒரு பக்குவம் வேண்டியிருக்கு. அவசரப்பட்டு கேட்கக்கூடாது. கேட்குறப்ப என்ன ஆகுனா கம்மியாக கேட்டுருவோம். பெருசாக கொடுக்கணும்னு நினைக்கிற தேவிக்கு நீங்கள் கேட்குறது ரொம்ப சின்னதாக படும். பக்தி மிகுந்த அநாதகர்களுக்கு கொடுக்கும் திரிபுர சுந்தரி. ஸோ நித்திய திருப்தாயை நமகான்னு சொல்லி அதுக்கு கூடிய ரிலேட்டடாக இருக்கக்கூடிய நாலு நாமத்தையும் நாம் இதோட முடிச்சுக்கிறோம். அடுத்தது 567 பக்த நிதயே நமக. ரொம்ப அழகான நாமம் பக்த நிதி அப்படின்னா பொக்கிஷம்னு அர்த்தம் இல்லையா. பொக்கிஷம் அப்படின்னாலே நமக்கு என்ன தோணும், உடனே ஒரு செல்வன் ஒரு செழிப்பு நம்ம மனசுக்குள்ளே வருது இல்லையா. பக்த நிதயே நமக, பக்தர்களின் செல்வ குவியல் பொக்கிஷம் யாரு அம்பாள். இதுவும் 63 நாமத்தோட டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். 680 ராஜ்யதாயின்யை நமக, ராஜ்யத்தையே கொடுப்பவள். எந்த ராஜ்யம் அதுதான் பார்க்க போகிறோம். 680 ராஜகிருபாயை நமக, அத்தியந்த கிருபை. கிருபை மட்டும் சாதா கிருபை கிடையாது, அத்தியந்த கிருபை, அதுவும் பிரகாசிக்கக்கூடிய அத்தியந்த கிருபை. 764 ஸ்வர்க அபவர்கதாயை நமக, ஸ்வர்க அபவர்கதாயை நமக. சொர்க்கமும் நித்யானந்தமும் மோக்ஷமும் அளிப்பவள். அதுவும் 63 நாமத்தோடு சொல்லியிருக்கோம். இந்த நாமத்துடைய ஸ்பெஷாலிட்டி மட்டும் என்னன்னு பார்த்துட்டு அடுத்தது போவோம். முகவரையாக என்ன சொல்கிறான்னா,
ஃபஸ்ட்டு ராஜ்யம்னா என்ன, ராஜ்யம்னா என்ன ஒரு கிங்டமா, இது நிறைய இடத்துல படிச்சிட்டோம். இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் சொன்னாலும் அழகாக தான் இருக்குது கேட்குறதுக்கு. ராஜ்யம் என்பது ஸ்வராஜ்யம், வைகுண்டம், கைலாசம் போன்ற அவற்றை பக்தர்களுக்கு அளிப்பவள். என்ன அப்படி தானே சொல்கிறோம், இப்போ வைகுண்ட ஏகாதசி வருது, வைகுண்டத்து வேணும்னு சொல்லி தானே நம்ம வைகுண்ட வாசல் வழியாக நம்ம அந்த பக்கம் கிராஸ் பண்ணி போகிறோம் இல்லையா. ஸோ வைகுண்டம், ஸ்வராஜ்யம், கைலாசம், அதுக்கு அடுத்தது நமக்கு திருவாதிரை வருது இல்லையா, ஆருத்ரா தரிசனம், அது அடுத்தது சிவனுக்கு உள்ளது. ஸோ இது ரெண்டாம் தேதி, அது ஆறாம் தேதி, அவ்வளோதான் வித்தியாசம். அன்னையின் கருணை கிருபை உலக பிரசித்தி, அம்பாள் மட்டும் கடாட்சத்தை கொடுக்காமல் இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், வி வில் பி நோவர். ஏன்னா நம்ம பண்ணுற இவ்வளவு அபராதங்களுக்கு யார் வந்து மன்னிச்சு மன்னிச்சு விட முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம். எத்தனை வாட்டி எக்ஸ்கியூஸ் மீ கேட்டுக்க முடியும், தினமும் கேட்குறோம். அபராத சகசிராணி கிரியந்தே ஹர்ணிச்சம்மையா, என்னால் ஆயிரம் சொல்லலை, சகசிராணிங்கிற ஆயிரக்கணக்கான அபராத சகசிராணி கிரியந்தே, பேசிவ் வாய்ஸ் அது, கிரியந்தே அபராத சகசிராணி கிரியந்தே ஹர்ணிச்சம்மையா, தியானம் பண்ணிட்டுருக்கேன். தாசோய மிதிமாம் மத்வா என்ன க்ஷமஸ்வ லலிதாம், ஈஸியாக கேட்டோம், ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ. ஒரே வார்த்தையில் அபராத சகசிராணிக்கு நம்ம கேட்டுருக்கோம். அப்போது அம்பாளுக்கு அந்த அத்தியந்த கிருபை இல்லைன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் மன்னிச்சுட்டு இருக்க முடியுமா, மனுஷனாக இருந்தால் மன்னிப்போமா, ஒரு தரம் மன்னிப்போம், ரெண்டு தரம் மன்னிப்போம், மூணாவது தரம் மன்னிப்போமா, மன்னிக்க மாட்டோம். ஸோ அன்னையின் கருணை கிருபை உலக பிரசித்தி, அது பிரகாசிக்காத இடமே கிடையாது. மதியால் வித்தகனாகி மனத்தால் உத்தமனாகி பதிவாகி சிவஞான பரயோக அருள்வாயே, சின்னஞ்சிறியார் செய்த மணல் சோற்றை ஒக்கும் மண்ணுங்களை ஞான மார்க்கம் பராபரமே. தாய்மானவருடைய பாட்டை பாருங்க, எவ்வளோ அழகான பாட்டு பாருங்க. மதியால் வித்தகனாகி மனத்தால் உத்தமனாகி பதிவாகி சிவஞான பரயோக அருள்வாய், சின்னஞ்சிறியார், சின்ன குழந்தைகள் இருக்கு இல்லையா, சின்னஞ்சிறியார் செய்த மணல் சோற்றை ஒக்கும் மண்ணும் கலை ஞான மார்க்கம் பராபரமே அப்படின்னு தாய்மானோருடைய ஒரு அற்புதமான பாட்டு. இந்த ராஜ்யம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு ஒரு முகவரியாக சொல்லி நம்ம ஸ்லோகத்துக்குள்ளே போகலாம். முடிய போகிறது இன்னொரு ரெண்டு நிமிஷம் இருக்குது, இந்த ஸ்லோகத்தை மட்டும் நம்ம முடிச்சுக்கலாம். 567 பக்த நிதையே நமக. பொக்கிஷம் என்பது பொதுவாக செல்வத்தை குறிப்பது, இதான பொக்கிஷம்னா, விலை உயர்ந்த ஏராளமான செல்வம் திகழும் இடம் பொக்கிஷம் எனக்கூடும். பா, அது ஒரு பெரிய பொக்கிஷம் பா அப்படிங்கிறோம் இல்லையா. பக்தர்கள் தன் உடல், பொருள், ஆவி, உடைமை அனைத்தையும் அம்பிகையின் கண் உரியவாக்குவதன் மூலம், கொடுப்பதன் மூலம் அவர்கள் அம்பிகை மயமாகி குறையில்லாத இறுதி நிலையான நிறை நிலையை அடைகின்றனர். எல்லாத்தையும் கொடுத்துடணும், கொஞ்சம் பெண்டிங் வைக்கவே கூடாது, எல்லாத்தையும். காயேன பாஜா மனசேந்திரியர்வா புத்தியாத்மநாப பிரகிருதேஸ்வரபாவாத் கரோமி யத்யது சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாய இதி சமர்ப்பயாமி. நாராயணனே, எனக்கு காலையில் பண்ண எல்லாமே உனக்கு சமர்ப்பணம். ஸோ என்னை விட்டு, எனக்கு இதில் ஒன்றும் தெரியாது, இதில் பாவ புண்ணு எனக்கு ஒன்றுமே தெரியாது. இறுதி நிலையான நிறைநிலையை எப்போது அடையணும், எல்லாத்தையும் ஒப்படைக்கிறப்ப தான். அம்பிகைக்கு உரியவர்களாகி விட்டதால் அவர்களின் நிதியாக, அம்பாள் எப்படி மாறிடுறானா, நிதியாக பொக்கிஷமாக சொந்தமாக தேவி விளங்குகிறாள். எந்த வறுமையும் இல்லை, வறுமைனா பைசாக்கு டிமாண்டுன்னு அர்த்தம் கிடையாது, வறுமைனா எதுக்கும் ஷார்ட்டேஜ் கிடையாதுன்னு அர்த்தம், எந்த விஷயத்துக்கும் ஷார்ட்டேஜ் கிடையாதுன்னு அர்த்தம், எந்த வறுமையும் இல்லை, நிறை மனம் அங்கு ஓங்கும், இக பர சுகம் அனைத்தும் கிட்டும், பக்தனும்
பரமானந்தத்தில் அன்பில் திளைத்தவனாகிறான். துரியோதனன் வந்து கிருஷ்ணர்கிட்ட என்ன கேட்டான், படையை கொடுத்துருன்னான். பாண்டவா என்ன கேட்டா, நிராயுதபாணியாக இருக்கக்கூடிய கிருஷ்ணர் தான் வேணும்னா. இவன் என்ன நினைச்சான், படை இருந்ததுன்னா ஜெயிச்சுடலான்னு பார்த்தான். ஜெயிக்க முடியாது, ஏன்னா கிருஷ்ணர் ஒரு நிராயுதபாணியாக இருந்தாலும் கிருஷ்ணர் நம்ம கூட இருக்கார் இல்லையா, அந்த மாதிரி அம்பாள் நம்ம கூட இருக்கா அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வர வேண்டுமே தவிர, அத்தனை படைகளும் தோற்று போயின, நிராயுதபாணியான கிருஷ்ணர்னுடைய வடிவம் நம்ம கூட இருந்ததினால் அப்படிங்கிறத அந்த விளக்கிறது அந்த கதை. இதோட அந்த பக்த நிதையை முடிச்சுக்கிறோம். அடுத்தது ராஜ்யதாயினி, நம்ம அடுத்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பார்த்துக்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம்.